வணக்கம் தமிழா, என்னோட பேர் மகேஷ். வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மகேஷ். நம்ம இன்னைக்கு எந்த கான்செப்ட் பற்றியும் பேச போகிறது இல்லை. கேரளாவிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், ஏன் மொத்த இந்தியாவிலையும் பேசப்படுற ஒரு வைரலான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்றுலேருந்தே இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக இருக்கு. கேரளா கோழிக்கோடு பிளெயின் கிராஷ். கொரோனா வைரஸ் காரணமாக வெளிநாட்டில் இருக்கிற இந்தியர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொந்த நாட்டுக்கு திரும்ப வந்தே பாரத்ன்ற திட்டத்தின் கீழ் விமான சேவை மூலமாக அவங்கள கொண்டு வரப்படுது. துபாயிலிருந்து பிற்பகல் 3 மணிக்கு கிளம்பப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் IX-1344 என்ற விமானம் கேரளா கோழிக்கோடு கரிம்பூர் சர்வதேச விமான நிலையத்தை அடையும் போது கடுமழை காரணமாக விபத்துக்குள்ளாகிறது. துபாயிலிருந்து வந்த அந்த ஃப்ளைட்ல 191 பேர் வந்திருக்காங்க. துபாயிலிருந்து வந்த அந்த விமானத்தில் 2 விமான ஓட்டுநர்கள், 4 மணிப்பெண்கள், 185 பயணிகள், அது மட்டும் இல்லாமல் 10 குழந்தைகள், அந்த விமானத்தில் இருந்த 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமும் அடைஞ்சிருக்காங்க. தலைமை விமானி ஒருத்தர் பலியாக இருக்கார் அந்த ஃப்ளைட்டில். அவர் பேர் வசந்த் சாப்தே. 35 அடி கீழே இருக்கிற பள்ளத்தில் விழுந்து பிளெயினே 2 உடஞ்சிருக்கு. அந்த விமானத்தில் இருந்த 3 பேர் தமிழகத்தை சேர்ந்த நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த சம்பவத்தை அறிந்த மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, கேரளா CM பினராயி விஜயனுக்கு ஃபோன் பண்ணி இந்த சம்பவத்தை தொடர்ந்து வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. மோடி மட்டும் இல்லை, ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கேரளா கவர்னர் அரிப் முகமது கிட்ட காலையில் வந்து ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காரு, வருத்தத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இந்த விபத்து சரியாக கேரளாவில் 7:40 இரவு நேரங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு பிளைன் வந்து ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னா ஃபயர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இதில் ஃபயர் ஆகாததுக்கு அந்த நேரத்தில் பயஞ்சால் மழை மட்டுமே காரணம்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து உயிர் தப்பியும் இருக்காங்க. 100 பேர் கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 19 பேர் கிட்ட பலியும் ஆயிருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வரும்போதே 191 பேர்கிட்ட கிளம்பி வந்த ஃப்ளைட், அவங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இறைவனத்தை வேண்டி பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.